ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இது வந்து ஒரு சாட்டர்டே சண்டே அண்ட் மண்டே விலாக் தான். ஸோ சாட்டர்டே மார்னிங் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை குளித்ததுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து டஸ்ட் அடித்து, அதாவது இந்த ஒட்டரை எல்லாம் அடித்து பெருக்கி எல்லா சர்ஃபேசஸ் மேலேயும் தொடச்சி விட்டு நான் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, எப்போ நீங்கள் வந்து இந்த ஒட்டர் அடிக்கிறீங்க, எப்போ வந்து இந்த டஸ்டிங் எல்லாம் பண்ணுறீங்கன்னு. நான் பொதுவாக சாட்டர்டே தான் பண்ணுறேன். இப்போதைக்கு என் பசங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து சாட்டர்டே லீவ். ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலுமே இந்த வேலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குக்கிங் எல்லாம் பண்ணுவேன். ஃபேன் வந்து என் ஹஸ்பண்ட் தான் துடைப்பார். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அவருக்கு துடைக்க சொல்லி விட்டுருவேன். அந்த ஃபேன் வேலைக்கெல்லாம் நான் போகிறது கிடையாது. இந்த டஸ்டிங், ஒட்டர் அடிக்கிறது, சர்ஃபேசஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது வந்து இந்த சாட்டர்டேஸ் வச்சுப்பேன். ஸோ எவ்ரி சாட்டர்டே நான் பண்ணுறதுனால, வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணுறதுனால ரொம்ப ரேராக தான் எங்கள் வீட்டில் வந்து ஒட்டர் இருக்கும். ஸோ எல்லா சர்ஃபேஸஸ்லையும் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒட்டர் சேருது, டஸ்ட்டு சேருதுன்ற இடத்துல எல்லாமே வந்து ஒரு தடவை தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டா கையோடு பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து க்ளீன் ஆகிட்டே இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எதிர்க்க பக்கத்தில் எல்லா இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. சம்டைம்ஸ் இந்த தார் போடுறது, ரோடு போடுற வேலைங்க, இந்த ஃபுட்பாத்தை வந்து இடித்து ஏதோ பைப் போடுறது, இதெல்லாமே வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கெல்லாம் தொடைச்சாலுமே நாளைக்கெல்லாம் வந்து டஸ்ட்டு சேர்ந்துக்குது. ஸோ அதுக்காக வந்து செய்யாமல் விடுறத விட கையோட வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சுட்டு அந்த இடத்த பற்றி மறந்துடணும். ஸோ நான் எல்லாமே இந்த சர்ஃபேசஸ் எல்லாமே வந்து நான் சாட்டர்டேஸ் ஒரு தடவை வந்து தொடச்சி விட்டுருவேன். சண்டே மத்தியானத்துக்குள்ளவே வந்து ஒரு லேயர் பணிஞ்சிடும். பட் அதெல்லாம் வந்து கவலைப்பட்டுருந்து ஆகாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இது டஸ்ட் இருக்குது, டஸ்ட் இருக்குது, பண்ணலான்னு ஒரே ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு வச்சுட்டு இருந்தால் அது வீடாகவே இருக்காது. ஸோ என்னோட சஜஷன், என்றைக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாட்டர்டேஸ் தான் டைம் கிடைக்குது. ஸோ இந்த டைம் தான் எனக்கு வந்து பண்ண முடியுது. நெக்ஸ்ட் இயர்லேருந்து விஸ்மயாவுக்கு வந்து ஹாஃப் டே இருக்கும் சாட்டர்டே. ஸோ வந்து நான் நார்மலாக அன்றைக்கும் ஒரு 4 o'clock 5 o'clock எழுந்து அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் ஹாஃப் டே இருந்தாலுமே. ஸோ அந்த டைமுக்கு வந்து என் ஷெடியூலை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிடுறேன்றது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ அப்பவும் பார்த்திங்கன்னா நான் சாட்டர்டேஸ் தான் இது வச்சுப்பேன். ஏன்னா பார்த்திங்கன்னா சாட்டர்டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹாஃப் டே இருந்தாலும் சரி, ஃபுல் டே லீவ் இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பிரேக் கிடச்ச மாதிரி தான் இருக்கும். சண்டே வச்சிட்டோன்னு வச்சுட்டிங்கன்னா பிரேக் இருக்கிற மாதிரி இருக்காது, அட்லீஸ்ட் எனக்கு. ஸோ அதுதான் நான் சாட்டர்டேஸ் இந்த வேலையெல்லாம் வச்சுட்டு சண்டே எந்த கிளீனிங்கும் பொதுவாக வச்சுக்க மாட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட் பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து நான் சாட்டர்டே லாஸ்ட் சாட்டர்டே க்ளீன் பண்ணது, இந்த சாட்டர்டேக்குள்ளே ஒரு லேயர் வந்துடும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் வந்து ஈரத்துணி வச்சுட்டு எல்லா இடத்துலையும் தொடச்சி விட்டுருவேன். நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, நார்மல் யூஸ் பண்ணாலும் சரி, தண்ணி, ஆனால் ஈரத்துணி போட்டு எல்லா இடத்துலையும் தொடச்சிட்டு ட்ரை கிளாத்தில் ஒரு தடவை தொடச்சிட்டா அந்த லேயர், அதாவது இன்னொரு இடத்துல தொடச்சிட்டு டஸ்ட் பண்ணது வந்து இன்னொரு நம்ம க்ளீன் பண்ண இடத்துக்கு வந்து விழாது. ஸோ நீங்கள் வந்து ட்ரையாகவே டஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா எப்போவுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் உட்காந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக ஈரமாக இருக்கிற துணி இல்லை ஸ்ப்ரே பாட்டில் அதில் இருக்கிற லிக்விட் ஏதாவது வச்சுட்டு நீங்கள் வந்து தொடச்சிட்டே வாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த கம்ப்யூட்டர் சர்ஃபேஸ், பிரிண்டர் வச்சுருக்கிறது, இந்த டேபிள், எல்லா இடத்துலையும் வந்து டஸ்ட்டு படிஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா வீடை நின்றுதான் அப்படி தான், நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தால் தான் வீடு, எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி. ஸோ என்னோட வே ஆஃப் லிவிங், ஏ வே ஆஃப் மெயின்டைனிங் த ஹவுஸ் வந்துட்டு ஆன் த கோ தான், க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் கையோட. இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த வாரம் பண்ணிவிட்டேன், இன்னும் 2-3 நாளைக்குள்ளே என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து கொஞ்சம் அழுக்காகும். ஏன்னா வந்து டெய்லியுமே நான் வந்து அங்கே யூஸ் பண்ணுறேன்றதுனால. ஸோ அங்கேயே ஒரு துணி வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க பல விலாக்ஸில். அது தலை சீவி முடிச்சு நான் ட்ரெஸ் பண்ணி முடித்த உடனே ஒரு தடவை தொடச்சி விட்டுருவேன், அந்த இடம் க்ளீன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான், ஸோ எந்தெந்த இடம் நம்மளுக்கு வந்து நம்ம கை வைக்கிறது ரொம்ப ரேர், இது வந்து அடிக்கடி இது பண்ண மாட்டோம் வரமாட்டோன்ற மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஃபேன் எல்லாம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் எங்கள் கடை பையனும் சேர்ந்து பண்ணது தான். ஸோ அது வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க வேலை தான், வீட்டில் இருக்கிற எல்லா ஃபேன்ஸும் அவங்க தான் க்ளீன் பண்ணுவாங்க, நான் ஏறுறது ஏறுங்கிறதுலாம் கிடையாது. அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மெட்டல் சைடில் ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்கும், இது வந்து எப்படியுமே ஏறி தொடச்சி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி இந்த ஒற்றர் குச்சி எடுத்துகிட்டு நான் வந்து எல்லா ஓரங்கள்லையும் உள்ளே போகிற மாதிரி அந்த க்ளீன் பண்ணி எடுத்துக்குவேன். ஆக்சுவலி இந்த ஒற்றர் குச்சி வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா தான் இருக்குது, நல்லா ஹெட்டெல்லாம் நல்லா இருக்குது, பட் பண்ண பண்ண கொஞ்சம் லூஸ் ஆகுது அந்த நாப் கிட்ட, அந்த ஒயிட் கலர் இடத்துல. ஸோ பரவாயில்ல, என்னோடய யூசேஜ் கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 10 meters அளவுக்கு வந்து ஸ்ட்ரெச் பண்ணலாம், எவ்வளோ ஹைட் எவ்வளோ பாட்டமில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ண முடியும். அதே மாதிரி கட்டில் கீழே, பீரோ கீழே, இந்த சின்ன இடங்கள்லாம் கூட வந்து மூவ் பண்ண முடியுது. அண்ட் அது வந்து மைக்ரோஃபைபர்ன்றதுனால டஸ்ட் ஈஸியாக கேட்ச் ஆகுது அண்ட் வாஷபிள். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு வேலை பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரை பெருக்கி விட்டுறது. ஏன்னா டெய்லியுமே வந்து கீழே ஃப்ளோரில் தான் வந்து பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணுற, நீங்கள் பார்த்துட்டே வந்துட்டு இருப்பீங்க மார்னிங். ஸோ இந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கி இந்த சாட்டர்டே டைம் கொடுத்தா தான் உண்டு, மற்றபடி வேறு நாள் எல்லாம் ஆகாது. என்னோடய வீக் டேஸில் வந்து காலையில் எல்லா வேலை முடிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சுட்டு அவங்களை கூட்டின்னு வந்து பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக இருக்கும். ஸோ அன்றைக்கும் இதை வச்சுட்டு எனக்கு வந்து ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் அதிகம் ஆகும்.
ஸோ சாட்டர்டேஸ் வந்து ஒரு தடவை பெருக்கி விட்டுட்டு கீழே மேலே வந்து இங்கே இந்த மாதிரி பெருக்கி தொடச்சி எடுத்துருவேன் டஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு. எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகுது, ஏன்னா வந்து எவ்ரி வீக் பண்ணுறதுனால இங்கே அந்த அளவுக்கு ஒன்றும் டஸ்ட்டு அழுக்கு ரொம்ப தேய்ச்சி தேய்ச்சி க்ளீன் பண்ணுன்ற அளவுக்கு எதுவுமே இருக்காது. இந்த ரேக் வந்து பசங்க யூஸ் பண்ணுறதுனால அது வந்து சேர்ந்துட்டே இருக்கும், அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் வந்து ஆன் த கோ தான், அதாவது எப்போ எனக்கு வந்து அழுக்காக இருக்குன்னு தோணுதோ, எப்போ வந்து ரொம்ப கிளட்டடாக இருக்குன்னு தோணுதோ அவங்க க்ளீன் பண்ண சொல்லுவேன். அதே மாதிரி ஸ்டெப்ஸ் கிட்டே அங்கே ஒட்டரை அடித்ததுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஒரு தடவை பெருக்கிட்டு வந்துடுவேன். தொடக்கிறது வந்து விஸ்மையாக தொடச்சிடுவேன், அவ எப்படி தொடச்சாலும் சரி. சாட்டர்டேஸ் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஹாலு, இன்னொரு பக்கெட் தண்ணி ரூம்ஸு மெட்டில் இந்த மாதிரி எல்லாம் வந்து தொடச்சி விட்டுறேன்னா அவள் தொடச்சி விட்டுருவான். அவளுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கு. நான் அவளுக்கு வந்து ஒரு 2 வருஷமாகவே வந்து இந்த கோவிட் டைமில் வீட்டில் உட்காந்துருக்குறப்ப இதை செய்ய சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து லன்ச் டைமுக்குள்ளே கொஞ்சம் வெளியில் போகலான்னு கிளம்பிட்டுருக்கேன். ஏன்னா வந்து நான் நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போகிறேன். எக்ஸாம் லாஸ்ட் டேவே வந்து நான் பசங்க 3 பேருமே வந்து ஊருக்கு போகிறோம், எங்கள் அக்கா அவங்க ஊருக்கு. அநேகமாக இந்த வ்ளாக் வரும்போது போஸ்ட் பண்ண நாள் வந்து நான் அங்கே தான் இருப்பேன். ஸோ அங்கே போகிறதுக்காக சில ஐட்டம் வாங்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங், பசங்களுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது, தீராமல் இருக்குது அந்த ஷாப்பிங் வேலைங்களே. ஸோ அவங்க கொஞ்சம் வெயிலன்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரலான்றதுக்காக நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ சாட்டர்டே முடிஞ்சிடுச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே. சண்டே எப்போவும் போல் 8:30 எழுந்து பிரேக்ஃபாஸ்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து அரிசி உளுந்து ஊற போட்டிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது இட்லி தோசைக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா அவல் புளியோகரை தான் டிஃபன். ஸோ இங்கே வந்து உளுந்து அரிசி ஊற போட்டிருக்கேன். எங்கள் கிரைண்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்கு, ஸோ நான் வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். ஸோ இங்கே ரசத்துக்கு புளி ஊற போட்டிருக்காங்க என் மதுரையில். இந்த சைடு வந்து நான் மட்டன் கிரேவிக்கு, அதாவது மட்டன் செமி கிரேவி தொக்குன்னு சொல்லலாம், அதுக்கு வந்து உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன். அதில் இருக்கிற தண்ணி வந்து இமுறணுன்றதுக்காக வச்சுருக்கேன். இந்த பக்கம் கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு நம்ம கேஷு, வெங்காயம், தக்காளி இது அத்தனையும் வதக்கிட்டு இருக்கோம். மத்தியானம் ரைஸ், லஞ்சுக்காக ரைஸ் வந்து ஊற போட்டிருக்கேன், பொன்னி அரிசி. ஸோ இந்த வதக்கல், இந்த தொக்கு வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் மட்டனை வந்து உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு விசில் வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை எங்களோட குக்கரில், உங்களுக்கு அடிப்பிடிக்குதுன்னா கொஞ்சமாக சேருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் வந்து இந்த மாதிரி கேஷு, நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி கேஷுவை போட்டு அது கூட வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே நம்ம மட்டனில் போட்டிருக்கோம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மட்டன் கிரேவி அதில் போட்டு கொத்தமல்லி புதினா வந்து லாஸ்ட்டில் போட்டு விட்டால் சூப்பரான மட்டன் தொக்கு ரெடி ஆகிடும். பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டே தான் இருக்குது, விஸ்மயாக்கு வந்து மண்டே மேத்ஸ் இருக்குது, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். யஷ்வனும் கூடவே அவள் கூட உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். அவன் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு இந்த சாட்டர்டேவே, பட் இன்றைக்கும் வந்து சும்மா உட்காரது வேணான்னு அவள் கூட உட்கார வச்சுருக்கேன். ஸோ நம்ம வெங்காயம், தக்காளி, கேஷு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சுருக்கிற மட்டனை வந்து இது கூட சேர்த்துட்டு சைட் பை சைட் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ஆச்சு. சேர்த்து இந்த தொக்கு வந்து நல்லா ஒரு செமி கிரேவி அளவுக்கு திக்காக ஆகி வரணும். இது வந்து குழம்பா விட நீங்கள் வந்து கிரேவியாக ஒரு தொக்காக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக ஒட்டின மாதிரி இருக்கும் மசாலா. ஸோ இதில் வந்து நான் சேர்க்குற ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட், சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா சோயா சாஸ். நீங்கள் இது ஊற்றுனா சைனீஸ் டேஸ்ட் வந்துடும், ஸ்வீட்டிஷ் டேஸ்ட் வந்துடும் அதெல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இது செஞ்சிங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு பார்த்து என்ன ஊற்றுனீங்க இந்த கலருக்கு இந்த டேஸ்ட்டுக்குன்னு தான் கேட்பாங்க, என்ன சேர்த்திங்கன்னு அந்த மாதிரி இருக்கும். இந்த சோயா சாஸில் வந்து புளிப்பு தன்மை, உப்பு, ஒரு ஃப்ளேவர் ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம இந்த சிக்கன் தொக்குக்காகட்டும், இந்த மட்டன் தொக்குக்காகட்டும் சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வெங்காயத்திலும் தக்காளியிலும் இருக்கிற புளிப்பு ஸ்வீட்னஸை விட இதில் போடுற மசாலா வந்து, இதில் போடுற அந்த டேஸ்ட் மேக்கர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சோயா சாஸ் ஊற்றிப்பேன். ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணாதவங்களா இருந்தால். இது பண்ணி நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் மிதந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி புதினா, இல்லை புதினா இல்லைன்னா வெறும் கொத்தமல்லி, இது போட்டு கிளறி விட்டுட்டு உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கிரேவி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மட்டன் தொக்கு ரெடி ஆகிடும். தண்ணி தயவு செஞ்சு சேர்க்க வேண்டாம், வெந்த தண்ணியே வந்து சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் தண்ணி ஊற்றவே இல்லை, இருந்தாலுமே வந்து எங்கள் குக்கரில் அந்த அளவுக்கு தண்ணி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னோடய கன்சிஸ்டன்சிக்கு தேவமாக இருக்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு இது வந்து தட்டை மூடி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெய் சைடில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் சாம்பார் சாதத்தோட
இந்த கூட்டோட இல்லை வெறும் ரசம் சாதத்தோட சைடில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இது எப்படி காலி ஆகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக காலி ஆகிடும். கண்டிப்பாக சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து செய்யுங்க. உப்பு போடுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து உப்பு குறைவாக சாப்பிட்றவங்க ஃபஸ்ட்டே கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா உப்பு சோயா சாஸில் இருக்கும். ஸோ நம்மளோட மட்டன் தொக்கு வந்து சூப்பராக அல்டிமேட்டாக ரெடி ஆகிடும். என் பொண்ணு வந்து இந்த தொக்குலேயே வந்து சாதம் கலக்கி சாப்பிடுவோம், அவர் எதுவுமே கேட்க மாட்டான். அவளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான மட்டன் தொக்கு இது. ஸோ மட்டன் தொக்கு செஞ்சுட்டு அந்த மீதி இருக்க விசில்ஸ் எல்லாம் கூட வாஷ் பண்ணி ஆச்சு. ஸோ நம்மளோட குக்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து சாதம் ரசம் மட்டும்தான் செய்யணும். ஏற்கனவே வந்து நம்ம பீர்க்கங்காய் கூட்டு இருக்குது. ஸோ ஒரு லோடு லாண்ட்ரி இங்கே முடிஞ்சிருச்சு, அது வந்து காய போட்டிருக்கேன். விஸ்மயாவுக்கு வந்து தலை ஆறவையன்னு சொல்லிட்டு இருக்கேன். யஷ்வனுக்கு லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீக் போனப்போ ஷூ வாங்க முடியல. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஷூ பெண்டிங்கில் இருக்க போய் வாங்கிடணும், செப்பல் அண்ட் ஷூ. அவன் அவனோட அக்காவோட ஷூ போட்டு திரிஞ்சிட்டு இருக்கான். செப்பல் எவ்வளோ சின்னதாகிட்டு இருக்க பாருங்கன்னு இதை காட்டிட்டு இருக்கான். ஸோ ஈவினிங் வந்து அந்த வேலை இருக்குது. ஸோ இப்போது பிரேக், நம்மளோட பிரேக் வந்து எப்பவுமே டீ குடிக்கிறதுல தான் இருக்குது. ஸோ ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய வேலைங்க, சண்டே ஆனாலுமே சாட்டர்டே ஆனாலுமே நமக்கு வேலைங்க இருந்தே இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வேலை பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ண வேண்டிய துணிங்களை வந்து அயர்ன் பண்ணணும். ஸோ சாட்டர்டேஸ் நான் வந்து அந்த கிளீனிங் வச்சதுனால தான் இதெல்லாமே வந்து சண்டே என்னால் ரிலாக்ஸ்டாக பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர்நூன் பண்ண முடியலன்னா ஈவினிங் வீட்டில் இருக்கானா ஈவினிங்காக அயர்ன் பண்ணுவேன். இல்லை ஈவினிங் இந்த மாதிரி ஏதாவது ஷாப்பிங் எதுக்காவது போகணுன்னா நான் மார்னிங் அயர்ன் பண்ணி விட்டுருவேன். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தே இருக்குது. நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வேலையை செஞ்சுட்டே வரணுன்றதான் நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணும்போது எப்போ வந்து நம்ம எதுக்காவது ஒரு அயர்ன் பாக்ஸ் எடுக்கிறோம், அயர்ன் பண்ணுறோன்னா அப்போவே வந்து இன்னும் 2 துணியை வந்து சேர்த்து அயர்ன் பண்ணிக்கிறது என்னோடய பழக்கம். நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து மறுபடியும் அந்த அயர்ன் பாக்ஸ் ஆன் பண்ணி நம்ம அங்கே நிற்க மாட்டோம். ஸோ யூனிஃபார்ம் அயர்ன் பண்ண கையோடவே என்னோடய 4 டாப்ஸ் இல்லை விஸ்மயோட 4 டாப் ஏதாவது இருந்ததுன்னா அதை கையோடு நான் வந்து அயர்ன் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இது வந்து என் தம்பி வாங்கி கொடுத்தது விஸ்மயாக்கு. அவளுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்குன்னு சொன்னான். ஸோ போக போக வந்து நான் தான் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அவள் எப்போ அவளுக்கு வேணுமோ அவள் யூஸ் பண்ணிட்டோம், எப்போ எனக்கு வேணுமோ நான் யூஸ் பண்ணிக்கலான்னு அயர்ன் பண்ணி வச்சிடறேன். ஏன்னா வந்து பொதுவாக நம்ம பார்த்தோம்னா எங்காவது எங்கே போகணும்னும் போது அந்த ட்ரெஸ் அயர்னாக இருக்காது, இல்லை வந்து துவச்சிருக்க மாட்டோம், அந்த ட்ரெஸ் அப்படியே தான் கிடைக்கும் வார்ட்ரோப்பில். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா எங்காவது போகும்போது அந்த ட்ரெஸ் கண்ணுக்கு பட்டு க்ளீனாக இருக்கணும் போது எடுத்து போடுவோம். பொதுவாக நம்ம ஹோம் மேக்கர்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அயர்ன் பண்ணிருக்க மாட்டோம், இல்லை அதுக்கேற்ற மேட்சிங் பெட்டிகோட் இருக்காது புடவை கட்டினா, இல்லை இந்த மாதிரி டாப்ஸு குடுத்தா செஞ்சுன்னா அது அயரன் ஆகிருக்காது, இல்லை தோச்சி வந்திருக்காது, அதுக்கு சேர்த்த பேண்ட் இருக்காது. இப்படி பண்ணி பண்ணி பண்ணியே நமக்கு வந்து வாங்கி வச்ச துணியெல்லாம் வந்து வார்ட்ரோப்பில் உட்காந்து எங்கே போதனே தெரியாது. பல டைம் வந்து மறந்தே மறந்துடுறோம், எந்த ட்ரெஸ் எப்போ வாங்கினோம் இது இருக்கான்றதே மறந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இப்போ பசங்களுக்காக அயர்ன் பண்ணுறோன்ற யூனிஃபார்ம் அது ஆனில் இருக்குது, அந்த டைமில் நம்மளது ஒரு 2 டாப் பண்ணிடலான்றதுக்காக பண்ணுறேன். யூஸ்வலாக அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 3 டாப் வந்து நான் அயர்ன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஊருக்கு போகிறோம் இல்லை எங்கேயாவது சடனாக போகிறோன்னும் போது நமக்கு ஒரு டாப் ரெடியாக இருக்குது, போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு மத்தியானமாக இன்றைக்கி கொஞ்சம் பெண்டிங் வேலை இருக்குது என்னோடய யூடியூப் வேலைங்க. ஸோ அதுங்கெல்லாம் நான் செய்யணும். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன். ஸோ பாதி போஸ்ட் பண்ண வேண்டியது, வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியது, எடிட் பண்ண வேண்டியதெல்லாம் இன்றைக்கி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அக்கா வீட்டிலேருந்து நான் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அங்கே நெட்ஒர்க் எப்படி இருக்கோ பார்த்துட்டு அங்கே என்னோடய ஷெடியூல், நான் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா ஷெடியூல்ன்றதே எதுவும் இருக்காது. ஏன்னா வந்து அங்கே போகிற பொதுவாகவே நான் ஃபுல் ரெஸ்ட்டில் தான் இருப்பேன். அப்படி ஏதாவது அவங்க செய்கிறது ஷூட் பண்ணணும், ஏதாவது ரெசிபீஸ் இல்லை அவங்களோட ஷெடியூல் ஷூட் பண்ணணும்னா ட்ரை பண்ணி நான் ஷூட் பண்ணுறேன். பட் என்னோடய ஷெடியூல் வந்து ரொம்பவே வந்து மோசமாக இருக்கும். அங்கே போனால் எப்போவுமே சாப்பிட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் ஷூட் பண்ண முடியுமோ அங்கேருந்து கண்டிப்பாக நான் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலைங்க முடிச்சுட்டா நெக்ஸ்ட் வீக் இன்னும் எக்ஸாம் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாக பிஸியாகவே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் டே ஆஃப் த எக்ஸாம் கிளம்பணும். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து பேக்கிங் எல்லாம் பண்ணி முடிக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து அந்த கொஞ்சம் யூடியூப் வேலைங்க, என்னோடய வேலைங்கெல்லாம் முடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம பண்ண வேண்டிய வேலைங்களை வந்து நம்ம டைமுக்கு பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாலுமே வந்து மறுபடியும் நம்ம தலைக்கு தான் அந்த டபுள் வேலை. ஸோ எது எது பண்ணணுமோ, பிரேக் எடுத்தோ இல்லை பிரேக் எடுக்காமலேயோ இல்லை வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாவோ பண்ணி முடிக்கணும். ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காலையிலேயே அரிசி உளுந்து வந்து ஊற போட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து மிக்சியில் தான் போட போகிறேன். ஏற்கனவே சொன்னேன் எங்கள் கிரைண்டர் வந்து கொஞ்சம் ஆட்டம் காட்டிகிட்டு இருக்குது, அது வந்து சுத்தமாட்டேங்குது. நிறைய தண்ணி ஊற்றி கையால் தான் தள்ளி தள்ளி விடணும். ஸோ அநேகமாக வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஊர்லேருந்து எல்லாம் கிளம்பி வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு புது கிரைண்டர் வாங்கணும். எந்த கிரைண்டர் வாங்க போகிறேன், எப்போ வாங்க போகிறேன்றது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சு ஆச்சு. டைம் பார்த்திங்கன்னா 3:10. ஸோ எல்லா வேலை இந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா, இந்த மாவாட்டி வைக்கிற வேலை முடிஞ்சுன்னா பெரிய வேலை முடிஞ்சிடும்.
ஸோ கிச்சன் எல்லாம் ஒரு அளவுக்கு சும்மா க்ளீன் பண்ணி விட்டு மண்டே மார்னிங் தான் க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து மாவெல்லாம் அரிச்சியாச்சு, அந்த அளவுக்கு ஒன்றும் அழுக்கில்ல. ஸ்டவ் மட்டும் தொடச்சி விட்டு நான் வந்து வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி சிங்கை க்ளீன் பண்ணி விட்டேன். நாளைக்கு மார்னிங் டைம் இருந்தால் பார்க்கணும். ஸோ மத்தியானம் சாப்பிட்டு நைட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு மட்டன் தொக்கு இருக்குது. இது வந்து பீர்க்கங்காய் கூட்டு, என் பொண்ணு வந்து அதிலே சாப்பிட்டுட்டா. ஸோ பீர்க்கங்காய் கூட்டு இன்னுமே மீந்திருக்கு. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஏற்கனவே சொன்ன மாதிரி 3:10 ஆகிட்டுருக்கு. ஈவினிங் வந்து யஷ்வனுக்கு வந்து ஷூ வாங்கணும், ஸோ அதுக்காக போகலான்றதுக்காக கிளம்பணும். கார் எடுத்துகிட்டு போனால் அங்கே வந்து பார்க்கிங்கே இல்லை, ரொம்ப ரெண்டு சைடும் வந்து ஃபுட்பாத்தை வந்து கொத்தி கொத்தி வச்சுருக்காங்க. ஸோ அவர் ஒரு வண்டி, நான் ஒரு வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் நாலு பேருமே போகணும். விஸ்மயா வந்து வேண்டவே வேண்டான்னு சொன்னால், ஆனாலுமே வந்து அவளுக்கு தனியாக இன்னொரு நாள் போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. யஷ்வனுக்கு வந்து கரெக்டாக கிடச்சிடுச்சு, அவனுக்கு ஏற்ற ஷூ அண்ட் சாண்டில் ரெண்டுமே கிடச்சிச்சு. பக்கத்தில் இருக்கிற லிபர்ட்டிக்கு தான் போய் வாங்கணும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து லோக்கலில் வாங்கினா பிடிக்காது, அவருக்கு வந்து ஃபுட்வேர் மட்டும் நல்லா குவாலிட்டியாக இருந்தே வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ இது வந்து மண்டே ஈவினிங். மண்டே ஈவினிங் இவங்க வந்து படிச்சுட்டு இருக்கிற டைமில் அன்றைக்கி தான் எங்கள் ரோடுக்கு தார் போட வந்தாங்க. பொதுவாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற பசங்க தார் போடுறத பார்த்துருக்காங்க இல்லையா தெரியல, ஏன்னா வந்து ரெகுலராக தார் போடுறதே கிடையாது. நடுவில் வந்து சிமெண்ட் ரோஜ் வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ தான் வந்து எங்கள் ஏரியாவுக்கு வந்து நீட்டாக இந்த சைட்ஸில் அந்த பைப்பு கல் எடுத்து பைப்பெல்லாம் கொத்தி விட்டாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து தார் போடுறாங்க. ஸோ நிறைய பேர் நம்மள பார்த்துருக்க மாட்டேன், நானே வந்து சின்ன வயசில் தான் பார்த்துருப்பேன். சம்மர் ஹாலிடேஸில் வந்து போடுவாங்க, அது கையால் தான் மேனுவலாகவே எல்லாமே பண்ணுவாங்க, அது பார்த்துருக்கேன். ஸோ இந்த தடவை மிஷின் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஏரியாவுக்கு, அதாவது நான் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை பார்க்குறதுக்காக நாங்கள் எல்லாருமே வந்தோம். ஆல்மோஸ்ட் எங்கள் ரோட்டில் எல்லாருமே வந்து வெளியில் வந்துட்டாங்க, அவங்கவுங்க வீட்டு முன்னாடி தார் போடும்போது. தார் போட்டதுக்கப்புறம் எங்கள் ரோடு பார்க்கவே ரொம்ப ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலி அந்த மேடு பள்ளம் எதுவுமே இல்லாமல், ஏன்னா வந்து ஆஃப்லேட் ரீசெண்டாக வந்து ரொம்பவே எல்லா இடத்துல கொத்தி விட்டு மேடு பள்ளமாக வண்டி எடுக்க முடியாமல் நடக்கவும் முடியாமல் இருந்தது. ஸோ இது வந்து இந்த தடவை இது பண்ணது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக தான் இருக்குது எங்களுக்கு. ஸோ யஷ்வன் வந்து அவனோட ஷூ போட்டுகிட்டே தான் வந்து இன்றைக்கி திரிஞ்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி மத்தியானம் ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து ஆன் அண்ட் ஆஃப் இந்த புது ஷூ எங்கே போகிறதுக்கு இடம் இல்லை, ஏன்னா வந்து சண்டே வாங்கிட்டு வந்துட்டோம், மண்டே வந்து எக்ஸாமுக்கு போயிட்டான். வந்தோடனே அதை போட்டு தான் இங்கேயும் வந்து திரிஞ்சிட்டு இருக்கான். இவங்க பண்ணுற வேலைங்களை வந்து நாங்கள் பார்த்துட்டே வந்து நிற்கிறதுல அவ்வளோ நல்லா இருந்தது அந்த தார் போடுற ஸ்டைல். அவங்களோட எஃபர்ட்டை வந்து பாராட்டி தான் ஆகணும். இந்த வெயிலில் அந்த டஸ்ட்லேயும் வந்து அவ்வளோ வேலை செய்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பென்சில் படிச்சுட்டு இருந்தால் பென்சில் பிடிச்சிட்டு இந்த ஷூ போட்டுகிட்டே வந்து வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் இது கவர் பண்ணுன்றதுக்காகவே வந்து இந்த தார் போடுறத கவர் பண்ணேன், ஏன்னா இன்னும் எப்போ போட போகிறாங்களோ தெரியல எங்கள் ஊருக்கு எங்கள் ஏரியாவுக்கு. ஸோ நீட்டாக இந்த மாதிரி ஸ்பூத்தன் அவுட் பண்ணி அதை தண்ணி ஊற்றி ஊற்றி அவங்க வந்து ஃப்ளாட் பண்ணி விட்டுருவாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க ஆக்சுவலி. எல்லா வீட்டுக்கிட்டும் வந்துட்டு நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு க்ளீன் அந்த தாரெல்லாம் எடுத்து அந்த சைடில் இருக்கிற ரெசிடியூ இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக தெரித்து தெரித்து எங்கெல்லாம் அமுக்கி விடணுமோ, கையால் மேனுவலாக பண்ணணுமோ, எங்கெல்லாம் அந்த வண்டி விட்டு ஓட்டணுமோ, அந்த மாதிரி நல்லா வந்து பண்ணி கொடுத்தாங்க எங்கள் ஏரியாவில். இது வந்து எல்லா ஏரியாவில் நடக்குதா இனியான்னு தெரியல, பட் எங்கள் ஏரியாவில் நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்போல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் சம்மர் ஹாலிடேஸில் பண்ணுவாங்க, அது கையாலேயே அந்த தார் ஒரு டின் மாதிரி இருக்கும், அதை ஊற்றிட்டே போவாங்க. அந்த தார் போடுற பூத்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க வேலை செய்கிறது பார்த்தா. பட் அதோட எஃபெக்ட்ஸ், அதாவது அவங்க போட்டிருந்த தாரோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ இருக்கிற தாரெல்லாம் வந்து ஒரு மலைக்கே போயிடுது. இது வந்து லேயர் வந்து கொஞ்சம் தின்னாக தான் போடுறாங்க, அந்த அளவுக்கு முதல்ல போட்டிருந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. பட் ஓகே, இருந்தாலுமே வந்து சைட் பை சைட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணி விட்டுட்டாங்க, அதுதான் மெயின். கொத்தி விட்டது எங்கள் ஏரியா பார்த்திங்கன்னா, இனி எப்போ வந்து அதை க்ளீன் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருந்தது. பரவாயில்ல, ஒரு வழியாக வந்து பாருங்கள் எண்டு வரைக்கும் வந்து நீட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி அதை வந்து சீல் ஆகணுன்றதுக்காக நீட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஈவினிங் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் உள்ளவே போகணும். ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours வந்து வெளியவே இருந்தாங்க. என் ஹஸ்பண்டும் வண்டி எடுக்க முடியல அவர் கடைக்கு போகிறதுக்காக, ஏன்னா வந்து இங்கே போட்டுகிட்டே இருந்தாங்க, இது அடமாக போகிறது வேணாம், ஏன்னா ஒட்டிக்கும், நம்ம செப்பல்லையும் ஒட்டிக்கும், நம்மளோட வண்டி டயர்லையும் ஒட்டிக்கோன்றதுக்காக அவர் கிளம்பல, அவரும் வெளியே இருந்தார். எல்லாருமே ஆல்மோஸ்ட் வெளியில் வந்து தார் போடுறத பார்த்துட்டு இருந்தோம், ஏன்னா வந்து இது லைஃப்பில் வந்துன்ற மாதிரி ஆகிட்டுருக்கு. அடிக்கடி வந்து தார் போடுறதெல்லாம் கிடையாது முதல்ல மாதிரி. அண்ட் இது லேயரும் வந்து இந்த அளவுக்கு தின்னாக போட்டிருந்ததுல, ஸோ ஒரு வழியாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. எங்கள் ஃபுட்பாத்தெல்லாம் கூட நீட்டாக பண்ணி விட்டுட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வந்து கொத்தி விட்டு ரொம்ப நாள் வந்து சிமெண்ட் போடாமல் அப்படியே இருந்தது, இப்போ வந்து நீட்டாக அதுக்கேற்ற வேலைங்க வந்து நீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஏரியாலையுமே இப்படி தான் இருக்கான்னு தெரியல, பட் எங்கள் சுற்று இருக்கிற ஏரியாவில் வந்து நீட்டாக பண்ணி விட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்குமே அந்த ப்ரெஸ்ஸிங் பண்ணுற அந்த
மிஷன் வந்து அங்கே வரைக்கும் வருது. இவன் வந்து எக்ஸைட்டடாக பார்த்துட்ருக்கான் அஸ்வின், ஏன்னா வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் தான் பார்த்துட்ருக்காங்க ஆப்வியஸ்லி. எனக்கு அவன் வந்து அந்த மிஷன்லேருந்து அந்த வெயிலேருந்து எப்படி தண்ணி வருது, அந்த தண்ணி எதுக்கு ஊற்றுறாங்க, இதெல்லாம் எப்படி பண்ணிருக்காங்கன்னு வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டிருந்தான். ஏன்னா அந்த கம்பம் வரைக்கும் வந்து அவர் அங்கே பிரேக் போடுறாரு, பிரேக் எங்கே இருக்குது, அவங்க ஆக்சிலேட்டர் எங்கே இருக்குது, எங்கே வந்து கேரு போடுறாங்கன்னு எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுட்ருந்தான். ஸோ சில விஷயங்களை வந்து நம்ம ராவாக பார்க்கணும், நம்மளோட கண்ணு முன்னாடி பார்த்தா தான் நமக்கு வந்து அதோட எஃபர்ட் தெரியும். ஸோ பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது டஸ்ட் இருக்குது, வெளியில் போகாதீங்க, அங்கே இருக்காதிங்க, இங்கே இருக்காதிங்கன்னா அவங்க கண் கூட பார்க்குற அளவுக்கு விடணும். ஸோ என் பசங்க அவங்க வந்து அந்த வெயிலில் அந்த தாரில் எப்படி அந்த ஷூ எல்லாம் போட்டுட்டு அவங்க அந்த கையை வச்சுட்டு எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கறதுல அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து பொதுவாக இந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் லேபரை வந்து காட்டுறது ரொம்ப ரேர், அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு வீடு கட்டிட்டு இருந்தால் மட்டும்தான், அதுவும் நம்ம வீடு கட்டிட்டு இருந்தால் தான். ஸோ அது பார்க்கணுன்றதுக்காக எல்லாருமே ஆல்மோஸ்ட் எங்கள் ஏரியாவில் ஒரு 2 hours வெளியே தான் நின்றுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, அவங்களோட எஃபர்ட் பார்க்குறதுக்கு, அந்த வேலை பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வ்ளாகை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃபார் நவ்.